சென்னையில் நாளை முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நாளை முதல் 55 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, சென்னையில் நாளை முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. 55 ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? விவரங்கள். சென்னையில் நாளை முதல் அடுத்த மாதம் 14 தேதி வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பயணிகள் சேவையில் அதுக்கான கூடுதல் சிறப்பு மின்சார ரயில்களும் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தாம்பரம் யார்டு ரயில்வே ஸ்டேஷனில் இரண்டாம் கட்ட புனரமைப்பு பணியுடன் தாம்பரம் யார்டில் பராமரிப்பு பணியும் வந்து மேற்கொள்ள அனுமதி கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்வதால் இந்த ரயில்களில் வந்து இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே வந்து ரயில்வே தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டு, அதன் காரணமாகவே இந்த 55 மின்சார ரயில்கள் ஆகஸ்ட் 14 தேதி வரை இயக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டால், அடுத்த மாதம் ஜூலை 23 தேதி, ஆகஸ்ட் 14 தேதி சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய ரயில்கள், அதே போல சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் என ஒட்டுமொத்தமாக 55 மின்சார ரயில்கள் வந்து ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வகையில் வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து நாளை முதல் கூடுதல் பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் தினந்தோறும் வந்து 2300 மேற்பட்ட பேருந்துகள் பொதுமக்களின் சென்னையில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த 55 மின்சார ரயில்கள் அடுத்த மாதம் 23 வரை ரத்து செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதுக்கு மாற்றாகவும் தற்போது இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், குறிப்பாக நாளை முதல் அதிகாலையிலிருந்து நள்ளிரவு 11 வரை சுமார் ஒரு மணி நேரம் 10 வழக்கமாக இயங்கக்கூடிய அந்த மாநகர பேருந்துகளை தவிர்த்து கூடுதலாக ஒரு மணி நேரத்துக்கு 10 பேருந்துகள் இயக்கப்பட தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப அல்லது பொதுமக்களின் கூட்டத்திற்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் மாநகர போக்குவரத்துகளும் தயாராக உள்ளது என்றும், பொதுமக்களின் வருகைக்கு ஏற்ப அந்த பேருந்துகளின் இயக்கம் என்பது மாற்றி அமைக்கப்படும் என்றும் தற்போது மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்திலிருந்து தெரிவிக்கப்படவும் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.